தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி எதிர்வரும் மே 12ஆம் தேதி திருவாரூர் புதுச்சேரி 2 மையங்களில் பெருந்திரள் ஆர்ப்பாட்டங்களை நடத்துவது என்று முடிவெடுத்திருக்கிறது. நீட் கியூட் ஆகியவற்றை நுழைவுத் தேர்வுகளை எதிர்த்த பெருந்திரள் ஆர்ப்பாட்டங்களாக அது நடைபெற இருக்கிறது. அது மட்டுமல்ல, மத்திய பல்கலைக்கழகங்களில் மத்திய ஒன்றிய அரசினுடைய கல்வி நிறுவனங்களில் இடஒதுக்கீடு மறுக்கப்படுவதை கண்டித்தும் அதை முறையாக அமலாக்க கோரியும் இந்த பெருந்திரள் ஆர்ப்பாட்டங்கள் என்பது நடைபெற இருக்கு. குறிப்பாக ஆசிரியர் நியமனங்கள் என்பதில் தொடர்ந்து சமூக நீதி மறுக்கப்படுவது என்பது மத்திய பல்கலைக்கழகங்களில் நடந்து கொண்டே வருது. 2019இல் நிறைவேற்றப்பட்ட சட்டம் ஆசிரியர் பணி நியமனத்தில் இடஒதுக்கீடு அமலாக்கப்பட வேண்டும் என்கிற அந்த சட்டம் தொடர்ந்து இந்த நிறுவனங்களால் மீறப்பட்டு வருகிறது. குறிப்பாக திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகம் தற்போது பணி நியமனத்திற்கான அறிவிக்கை என்பதை வெளியிட்டிருக்கிறது. நாடு முழுக்க எழுந்த எதிர்ப்பின் காரணமாக 2021 செப்டம்பர் 5இல் துவங்கி 2022 செப்டம்பர் 4க்குள்ளாக இலக்கிடப்பட்ட பணி நியமனங்கள் என்ற முறையில் மத்திய பல்கலைக்கழகங்களில் இருக்கக்கூடிய நிலுவை காலியிடங்கள் ஓபிசி எஸ்சிஎஸ்டி நிலுவை காலியிடங்கள் நிரப்பப்பட வேண்டும் என்று அரசு அறிவித்திருந்தது. அந்த அடிப்படையில் திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகம் ஒரு அறிவிக்கையை வெளியிட்டிருக்கிறது. அந்த அறிவிக்கையில் இதுவரை இடஒதுக்கீடு ஏன் நிரப்பப்படவில்லை, காலியிடங்கள் நிரப்பப்படவில்லை என்பதற்கு அது சொல்லியிருக்கக்கூடிய 2 காரணங்கள் மிகுந்த அதிர்ச்சி அளிக்கக்கூடிய காரணங்களாக இருக்கிறது. ஒரு காரணம் என்பது விண்ணப்பங்கள் போதுமான அளவில் வரவில்லை என்ற ஒரு காரணம் சொல்லப்பட்டிருக்கிறது. பொது ஒரு காலியிடம் இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு ஒரு விண்ணப்பம்தான் வருகிறது என்று சொன்னால் போதுமான அளவில் விண்ணப்பங்கள் வரவில்லை என்று சொல்லி அந்த காலியிடத்தை நிரப்புவதே இல்லை, அந்த காலியிடத்திற்கான நேர்காணலை நடத்துவதே இல்லை. அந்த விண்ணப்பதாரர் முழு தகுதி பெற்றவராக இருந்தாலும் கூட நேர்காணலே நடத்தப்படாமல் அந்த காலியிடமும் நிரப்பப்படாமல் இருக்கிறது என்று தான் அர்த்தம். ஆகவே அந்த போதுமான அளவில் விண்ணப்பங்கள் வரவில்லை என்பது இடஒதுக்கீட்டை தட்டி கழிக்கிற சமூக நீதியை மறுக்கிற செயலாக இருக்கும். ஒருவேளை ஒரு காலியிடங்களுக்கு 3 விண்ணப்பங்கள் வந்துவிட்டாலும் கூட நன் ஃபவுண்ட் எலிஜிபிள், யாருமே தகுதி பெறவில்லை என்று நேர்காணலை நடத்தி அதற்கு பிறகும் இடஒதுக்கீட்டை மறுப்பதும் அந்த காலியிடங்களை நிரப்பாமல் இருப்பதும் நடந்திருக்கிறது என்பதை அந்த திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகம் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிவிக்கையே இன்றைக்கு அதை வெளிப்படுத்துகிறது. அந்த அறிவிக்கையே எப்படி இடஒதுக்கீடு என்பது மறுக்கப்படுகிறது என்பதற்கு சாட்சியமாக அமைந்திருக்கிறது. உயர்கல்வியில் இடஒதுக்கீட்டை மறுப்பது என்பது திட்டமிட்ட முறையில் தொடர்ந்து நடத்தப்படுது. ஏனென்றால் 2019இல் சட்டம் என்பது ஆசிரியர் நியமனங்கள் பற்றிய சட்டம் என்பது நிறைவேற்றப்பட்டாலும் கூட என்ஐடியில் அதுபோல் பல்வேறு மத்திய கல்வி நிறுவனங்களை பொறுத்தவரையில் பல்லாயிரக்கணக்கான காலியிடங்கள் என்பது நிலுவை காலியிடங்கள் என்பது நிரப்பப்படாமல் தொடர்கிறது என்பது தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமை. இதற்கிடையில் ராம்கோபால் ராவ் என்பவர் தலைமையிலான ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டது. அந்த கமிட்டி இடஒதுக்கீடு எப்படி அமலாகிறது என்பதை பரிசீலிப்பதற்காக போடப்பட்ட கமிட்டி. ஆனால் அந்த கமிட்டி என்ன பரிந்துரை செஞ்சது அப்படின்னு சொன்னால், ஆசிரியர் நியமனங்களில் எல்லா பதவிகளிலும் இடஒதுக்கீடு தொடர வேண்டியதில்லை என்ற பரிந்துரையை அது வந்து செய்தது. ஆனால் அதற்கு எதிராக இந்தியா முழுக்க எழுந்த எதிர்ப்பு குரல், தலித் சோஷன் முக்தி மஞ்ச், தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி, பல்வேறு தலித் இயக்கங்கள், ஜனநாயக இயக்கங்கள் குரல் கொடுத்ததன் விளைவாகத்தான் ஒரு கட்டத்தில் அந்த அறிக்கையை அரசாங்கத்தால் நிறைவேற்ற முடியாமல் போனது. ஆனாலும் கூட அரசாங்கம் இன்று வரை அந்த அறிக்கையை நாங்கள் நிராகரித்து விட்டோம் என்று அறிவிக்கவில்லை என்பதை பார்க்க முடியும். ஆனாலும் கூட 1 ஆண்டிற்குள்ளாக நிரப்புகிறோம் என்று இந்த இலக்கிடப்பட்ட பணி நியமனங்களுக்கான அறிவிக்கைகள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த அறிவிக்கைகளும் கூட இந்தியா முழுக்க 15,000 காலியிடங்கள் இருந்தாலும் கூட 5,000 காலியிடங்களுக்கான அறிவிக்கைகள் தான் இப்போ வெளியிடப்பட்டிருக்கிறது. அப்போ 35% காலியிடங்களுக்கான அறிவிக்கைகள் என்பது தான் வெளியிடப்பட்டிருக்கு. இது வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய அறிவிக்கைகளை நாம் பரிசீலிக்கும் போது அது ஐஐடியாக இருந்தாலும் என்ஐடியாக இருந்தாலும் பல மத்திய கல்வி நிறுவனங்களுடைய அறிவிக்கைகளை பார்க்கும்போது அதில் வெளிப்படையாக எவ்வளவு இடஒதுக்கீட்டு காலியிடங்கள் என்பதை அறிவிக்கப்படலை. ஆனால் அந்த நிறுவனங்களை கேட்டால் அந்த நிறுவனங்கள் எங்களுக்கு மொத்த காலியிடங்கள் எவ்வளவு என்ற எண்ணிக்கையை ஒன்றிய அரசு தரவில்லை என்று சொல்கிறார்கள். ஆனால் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சு வெங்கடேசன் உள்ளிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அது சம்பந்தமாக கேள்விகளை எழுப்பினால் என்ன பதில் அமைச்சர்களால் தரப்படுகிறது என்று சொன்னால், எங்களுக்கு காலியிடங்கள் கேட்டு எந்த கடிதமும் இது போன்ற நிறுவனங்களிலிருந்து வரவில்லை என்கிறார்கள். ஆனால் ஆர்டிஐ போட்டு
இந்த நிறுவனங்களிடம் கேட்டால் நாங்கள் மத்திய அரசுக்கு அனுப்பியிருக்கிறோம், எங்களுக்கு இன்னும் தகவல் வரவில்லை என்று சொல்கிறாள். ஆகவே இது பல்வேறு வகைகளில் இன்றைக்கு ஒன்றிய அரசினுடைய கல்வி நிறுவனங்களில் இடஒதுக்கீட்டை மறுப்பதும் சிதைப்பதும் நரங்கேறுகிறது என்பது. ஆகவே தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி நீட் கியூட்டுக்கு எதிரான அந்த போராட்டத்தோடு மிக முக்கியமான கோரிக்கையாக இந்த இடஒதுக்கீடு மறுப்பு என்பதையும் இன்றைக்கு இணைத்திருக்கிறது. ஆகவே புதுச்சேரி இருக்கக்கூடிய மத்திய பல்கலைக்கழகமானாலும் சரி, திருவாரூரில் இருக்கக்கூடிய மத்திய பல்கலைக்கழகமானாலும் சரி, முழுமையாக இந்த இடஒதுக்கீட்டு காலி இடங்களை நிரப்ப வேண்டும் என்கிற இந்த பெருந்திரல் ஆர்ப்பாட்டம் என்பது அது அந்த இரண்டு மையங்களில் நடைபெற்றாலும் கூட அதற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய மாவட்டங்களிலிருந்தும் ஒரு மிகப்பெரிய அளவிலே அங்கே தீண்டாமை ஒழிப்பு முன்னணியினுடைய முன்னணி ஊழியர்கள் திரள இருக்கிறார்கள். நிச்சயமாக இந்த போராட்டம் ஒரு தொடர் போராட்டம். நிலுவை காலி இடங்களை நிரப்புகிற வரை நிச்சயமாக இந்த போராட்டம் தொடரும், வெற்றி பெறும்.